நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் நூறு சதவீத மானியத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க விவசாயிகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிப் பண்ணுறேன் தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைத்து தரும் திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்கி அதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் பழங்குடி இன விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் மின் மோட்டாருடன் நுண்ணுயிர் பாசன வசதி அமைத்து தரப்படும் என்று வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது வேளாண்மை பொறியியல் துறை மூலம் இந்த திட்டத்தினை செயல்படுத்திட அரசு ஆணை பிறப்பித்திருந்தது தமிழக அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களின் கீழ் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் நுண்ணுயிர் பாசன வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற வரும் விவசாயிகள் காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தை நேரில் அணுகி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தில் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்திற்கும் அதிகமாக கிணறு அமைக்க வேண்டும் என்றாலோ அல்லது கூடுதல் குறைதிறன் கொண்ட பம்பு செட்டுகளை நிறுவ வேண்டும் என்றாலோ அதற்கு ஆகும் கூடுதல் செலவை அந்தந்த விவசாயிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி வணக்கம்